டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 67 அதாவது லியோ பிளட் இஸ் ஸ்வீட். இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இந்த லியோ படத்துக்கு இருக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் டைரக்டருடைய முந்தைய படம் விக்ரம், அவருக்குனே ஒரு தனி யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டாப்ல. இந்த லியோ படமும் அதே யூனிவர்ஸில் தான் ஜாயின் ஆக போகுது. அப்போ இந்த படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன தான் நம்ம தளபதி விஜய் படம் தியேட்டரில் வருது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். தளபதி விஜய் நடிக்கிற படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம விஜய் பேச போகிற அந்த ஸ்பீச்சுக்கும் ஒரு குட்டி கதைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஆடியோ லான்ச்சுக்கே நம்ம எல்லோரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்போம். இந்த லியோ படத்துக்கும் பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சென்னையில் பண்ண போகிறதில்ல, தமிழ்நாட்டில் வேறு இடத்துல தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஆனால் சென்னையில் இந்த லியோ படத்தோடைய ஆடியோ லான்ச் இல்லை அப்படின்றத படத்தோடைய தயாரிப்பாளரே ஆல்ரெடி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. சரி, எங்கே தான் பண்ண போகிறாங்க, எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஆடியோ லான்ச்சாக மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைலர் லான்ச்சாக தான் அந்த லீவெண்ட் இப்போதைக்கு பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக சாங்ஸ் இருக்க போகிறதுல, மிஞ்சி போனால் ஒரு 2 சாங் இருக்கும், மீதி எல்லாமே தீம் மியூசிக்காக தான் வச்சுருப்பாங்க. அதனால் அது ஆடியோ லான்ச்சாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஆடியோ ட்ரைலர் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து லான்ச் பண்ண போகிறாங்க. எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதை பற்றி இப்போ ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்களா மேம். எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு பிளானில் இருக்காங்களா மேம். அதுக்கான அப்டேட்டுமே அவங்க தரப்பில் கூடிய சீக்கிரம் வரும். அவங்க தரப்பில் வரதுக்கு முன்னாடியே அந்த அப்டேட்லாம் அன்அஃபிஷியலாக வெளிவந்துடும். ஏன்னா ரசிகர் மன்றத்துக்கு அவங்க டிக்கெட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த டிக்கெட் யாருன்னா ஃபோட்டோ பிடிச்சி கண்டிப்பாக போடதாக போகிறாங்க. அப்போ அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடும். ஏதோ ஒன்று இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல், இந்த லியோ படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் மதுரையில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 1ஆம் தேதி அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அக்டோபர் 1ஆம் தேதி படத்துடைய ட்ரைலர் ஆடியோ இது ரெண்டுத்தையும் லான்ச் பண்ணிட்டேன். அக்டோபர் 19ஆம் தேதி தியேட்டரில் இந்த லியோ படம் ரொம்பவே கிராண்டாக வெளியாக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.